பிரபல நடிகர் சல்மான் கானின் பண்ணை வீடு அவரது சகோதரியின் பெயரில் உள்ளது அந்த வீட்டில் சமீபத்தில் சல்மான் கான் தனது பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட திட்டமிட்டிருந்தார் கடந்த சில வருடங்களாகவே இங்குதான் அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன மேலும் சல்மான் கானுக்கு நெருக்கமான நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் பிரபலங்கள் பலர் இந்த பாட்டில் கலந்து கொள்ள இருந்தனர் இதற்கே தோட்டப்பகுதியில் அதற்கான பணியில் சல்மான் கான் ஈடுபட்டிருந்தார் திடீரென குழந்தைகள் இருந்த அறையொன்றில் பாம்பு புகுந்தது இதை பார்த்த குழந்தைகள் பயம் கொண்டதால் பாம்பை ஒரு குச்சி மூலம் வெளியே எடுத்து செல்ல சல்மான் கான் முயன்றுள்ளார் அப்போது அந்த பாம்பு மூன்று முறை அவரது கையில் கண்டித்துள்ளது அது விஷப்பாம்பாக இருக்கா என்று பயத்தால் சல்மான் கானை மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவர் குடும்பத்தினர் பாம்பை தங்களுடன் கொண்டு சென்றன கூறப்படுகிறது பின்னர் அது விஷப்பாம்பு இல்லை என்பது தெரிந்து பின்னர் சல்மான் கானுக்கு பாம்பு கடியால் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுமார் ஆறு மணி நேரம் கண்காணித்து உரிய சிகிச்சை அளித்த பின்னரே வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் பிறந்தநாள் பாட்டி கொண்டாட்ட இருந்த நேரத்தில் தனக்கு இப்படி நடந்தது குடும்பத்தினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியதாக கூறியிருந்தால் சல்மான் கான் இந்த நிலையில் அந்த பண்ணை வீட்டு பக்கத்தில் குடியிருக்கும் ஒருவர் சல்மான் கானின் பண்ணை வீட்டில் பிரபலங்கள் பலரின் சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக பகிர் கிளப்பியிருக்கிறார் சல்மான் கானுக்கும் பக்கத்து வீட்டாருக்கும் இடையே ஏற்கனவே மோதல் இருந்துள்ளது இது குறித்து அவதூறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது இது குறித்து பேசியுள்ள சல்மான் கானின் வழக்கறிஞர் பண்ணை வீட்டு செல்லும் வழியே சல்மான் கான் அடைத்து விட்டார் இதனால் அவர் கோபமடைந்து பொய்யான புகார்களை பரப்பி வருகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார்